ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் தி போப்ஸ் எக்ஸோசிஸ்ட். இந்த படத்தை நீங்க ஆல்ரெடி பார்த்திருந்தாலும் கிளைமேக்ஸ் கொஞ்சம் பிரீஃபாவே ஹெச்டி பிரிண்ட்ல கொடுத்திருக்கேன். சோ படத்தை முழுசா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியாத விஷயங்களும் புரியும். திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பில பிரஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லைக்ஸும் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல June 4, 1987 இத்தாலியில நம்மளோட ஹீரோ ஒருத்தருக்கு பேயோட்ட போறாரு. அங்க ஒரு சின்ன குழந்தை அழகாவ டிராயிங் பண்ணிட்டு இருக்கா. நீ எழுந்து உள்ள போமா அப்படின்னு ஒரு சின்ன பிரேயரையும் அட்வைஸையும் கொடுத்தவரு நேரா யாருக்கு பேய் பிடிச்சிருக்கோ அங்க போறாரு. அந்த பேய் நம்ம ஃபாதரை பார்த்து, நான் கொடூரமான சாத்தான், நான் ஒரு ரிலீஜியன், உன்னை பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டேன், என்ன பார்த்தா உனக்கு டவுட்டா இருக்கா அப்படி இப்படின்னு பண்ணாதது. அதை கேட்ட நம்ம ஹீரோ, நீ சாத்தான் சொல்ற, உன் பேர் என்ன, சரி நரகம் எப்படி இருக்கும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ண அப்படின்னு கேட்க, நீ இன்னும் கொஞ்ச நாள்ல நரகத்துக்கு வரப்போற அப்படின்னு திரும்ப ரிப்ளை பண்ணுது. டக்குன்னு நம்ம ஃபாதர் கையில ஒரு பேட்ச் மாதிரி வச்சிருக்காரு, அதை எடுத்து சாத்தான் முன்னாடி காட்ட அது பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அதை பார்த்துட்டு நம்ம ஃபாதர், பாரு நீ பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ற, உனக்கு எனக்கு ஒரு டீல், நீ உண்மையான பேயா இருந்தா நான் ஒரு பன்னிக்குட்டி எடுத்து வந்துச்சிருக்கேன், அதை நீ ப்ராசஸ் பண்ணு, அதுக்குள்ள உன் ஆவி செலுத்து, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி காட்டு அப்படின்னு கேட்க, என்னையா பார்த்து அப்படி கேட்ட, இதோ கூடு விட்டு கூடு பாயிர அப்படின்னு சொல்லி பன்னி உடம்புல போக பாக்குது. அந்த சமயத்துல பன்னியும் ஓவரா உரும பேய் பிடிச்சிருந்த மயக்கம் வந்துருச்சு. இல்லன்னு என்ன தெரியுது, இவன் உடம்புல இருந்த சாத்தான் பன்னி உடம்புல போயிருச்சு, இதுக்கு மேல பன்னிய வச்சிருப்பாங்களா, பன்னிய டக்குன்னு போட்டு தள்ளிடுறாங்க. டக்குன்னு நம்ம ஃபாதர் பேயில இருந்து ரிலீஸ் ஆனவனுக்கு கொஞ்சம் மந்திரத்தை சொல்லி, கடவுள் உன்னோடு இருப்பாராக அப்படின்னு சொல்ற. அந்த இடத்துல டைட்டில போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல ஒரு ஃபேமிலி கார்ல வந்துட்டு இருக்காங்க. அந்த கார்ல அந்த பொண்ணு கார் மேல விண்ட்ஷீல்ட்ல தன்னோட கால் எடுத்து வச்சிருக்கா. எமி, இது அமெரிக்கா கிடையாது, இங்க கொஞ்சம் அடக்க ஒடக்கமா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ல அவளுக்கு சம ஃப்ரஸ்ட்ரேஷன். நீ கூட்டிட்டு வந்ததே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பாக்குறா. பின்னாடி சீட்ல இந்த பொண்ணோட தம்பி காரணம் உட்காந்துருக்கான், அவனால பேசவும் முடியாது. சில பல காலங்களுக்கு முன்னாடி அவங்க அப்பா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. அதை நேரா பார்த்ததுனால அந்த ஒரு ஷாக்ல இவனுக்கு பேச முடியாம போயிடுது. இவங்க இப்ப வந்துட்டு இருக்கிறது இவங்களோட பரம்பரை சொத்தை கொஞ்சம் ஆல்டரேஷன் பண்ணி விற்கலான்ட்டு. அது ஒரு கன்னியாஸ்திரிகள் மடம் மாதிரி, ஃபாதர்ஸ்ல தங்கி பைபிள் பிராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரியான இடம். சோ அது இப்ப யூஸ் இல்லாம பாழடைஞ்சு போய் கிடக்கிறதுனால அதை கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணி சேல் பண்ணலாம்னு வந்துட்டு இருக்காங்க. அது மோரர்லஸ் ஒரு சர்ச் மாதிரியே இருக்குங்க. அப்ப அந்த இடத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபாதர் வந்து இந்த ஃபேமிலி கூட பேசிட்டு இருக்காரு. ஃபைனலா உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பினதுக்கு அப்புறம் அங்க இருக்க லேபர்ஸ் எல்லாம் இந்த அம்மா கிட்ட வந்து பேசுறாங்க. கொஞ்சம் காஸ்ட் எனக்கு அந்த வீட்டை சுத்தி பாக்கலான்னு சுத்தி பாத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவனுக்கு ஒரு ஹோல் தெரிஞ்ச மாதிரி இருக்கு. அந்த ஹோல்ல எட்டி பாக்குறான், அதுல ஏதோ ஒரு சிம்பல் இருக்குங்க. அதையே இவன் பாத்துட்டு இருக்கும் போது இந்த பக்கம் காட்டுறாங்க. அம்மா வந்து பொண்ணுக்கு பயங்கரமான அட்வைஸ் கொடுக்கறான், இருந்தாலும் அவன் மதிச்ச மாதிரியே தெரியல. அதே சமயத்துல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அவரை கூப்பிட்டு வச்சு பெரிய கவுன்சிலிங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க பண்றதெல்லாம் பயங்கர மாடர்னாவும் கடவுள் நெறிமுறைகளுக்கு ஏத்ததாவே இல்லையே, என்ன பண்றீங்க ஃபாதர், இதுக்கு முன்னாடி நீங்க பல சடங்குகள்ல பண்ணிருக்கலாம், ஆனா கடைசியா நீங்க பேயோட்டும் போது ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிட்டு இறந்திருக்கா, இதுக்கு என்ன ரீசன் கொடுங்க அப்படின்னு சொல்ல, நான் சந்திக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டயும் அவங்களுக்கு உண்மையா பேய் பிடிச்சிருக்கா இல்ல அவங்க ஃபேக்கா அவங்களுக்கே தெரியாம அவங்கள குழப்பிட்டு இருக்காங்களா அப்படிங்கறத நான் முதல்ல கண்டுபிடிப்பேன். இதுல ஒன்னு ரெண்டு தான் உண்மையாவே பேய் பிடிச்ச கேஸா இருக்கும், அதுக்கெல்லாம் நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். மத்த கேஸ்க்கெல்லாம் நான் என்ன சொல்யூஷன் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு வந்துருவேன். ஃபைனலா பார்த்த அந்த கேஸ்க்கு அவளுக்கு பேயெல்லாம் எதுவும் பிடிக்கல, பட் அவளுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருந்துச்சு. சோ ஒரு டாக்டரை பாருங்கன்னு சொல்லிட்டு நானும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டேன். பட் அவ என்கிட்ட ஏதோ சொல்ல நினைச்சா, என்னோட வேலை முடிஞ்சதுனால நான் அதை கேட்க மறந்துட்டேன், இது ஒரு பெரிய குற்றமா அப்படின்னு நம்ம ஃபாதர் பதில் கொடுத்துட்டு, நீங்க என்ன இத்தனை கேள்வி கேக்குறீங்க, நீங்க யாருமே என்ன இந்த பணியை செய் அப்படின்னு என்கிட்ட சொல்லல, போப்தான் என்ன இந்த வேலையில அமர்த்தினார், அவர் என்ன இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு சொன்னா நான் பேயோட்டுற வேலையே நிறுத்திடுறேன், அது வரைக்கும் என் வேலையை நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கிளம்பிடுற. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, அந்த குட்டி பையனுக்கு ஒரே ஃபீவரா இருக்கு, பட் அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா இவனை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த சைடு நகருவாங்க. அவங்க நகரும் போது அவனோட கண்ணு ஓபன் ஆகுது, என்ன ஏதாச்சும் பாக்கலாம். அதே சமயத்துல கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா ஒர்க்கர்ஸ், அவங்களும் அதே ஹோல்ஸ் பாக்குறாங்க. சரி இதுக்குள்ள ஏதோ ஒரு ரூம் மாதிரி இருக்கு அப்படின்னு கையில ஒரு ஃபிளையர் வச்சிருப்பாங்க, அதை தூக்கி உள்ள போட அவங்க போறாத காலம் அது வெடிச்சு யாரு தூக்கி போட்டானோ அவன் மேலயும் அவன் பக்கத்துல நின்றுட்டு இருந்தவங்க மேலயும் பயங்கரமான தீக்காயங்கள். எங்களால இதுக்கு மேல ஒர்க் பண்ண முடியாது, ஏன்னா இங்க இருக்க பேஸ்மெண்ட்ல சல்பர் மீத்தேன் கேஸ் அதிகமா இருக்கு, அதனால எந்த சமயத்திலயும் தீ விபத்துகள் ஏற்படலாம், எங்க ஒர்க்கர்ஸ இதுக்கு மேல நாங்க இழக்க விரும்பல, நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க அப்படின்னு
சொல்லி அவங்க கிளம்பிடுறாங்க. அதே சமயத்துல பெட்ல படுத்துட்டு இருந்த தம்பிக்கு பயங்கரமா உடம்பு ஃபிட்ஸ் மாதிரி இருக்கு. என்ன ஏதுன்னு அக்காவும் அம்மாவும் ஓடி வந்து பாக்க பயங்கர அமானுஷமா பேசுறான். நீங்க எல்லாரும் சாக போறீங்க, ஒருத்தரும் உயிரோட இருக்க போறது இல்ல அப்படின்னு சொல்றான். தண்ணி தானே ஹர்ட் பண்ணிக்கிறான். அதுல முகத்துல கிழிச்சதுல அவங்க அம்மாவுக்கு பயங்கரமா பயம் வந்துருது. டக்குன்னு அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. அவனுக்கு எல்லா விதமான ஸ்கேனும் எடுக்கப்படுது. ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்த டாக்டர், இவனோட பாடி கண்டிஷன்ஸ் எல்லாம் நல்லதா இருக்கு, ஹெல்த்ல எந்த பிரச்சனையும் இல்ல, இவன் வேற ஏதாவது ஷாக்கிங் இன்சிடென்ட் பார்த்தானா அப்படின்னு அவங்க அம்மா பார்த்து கேக்க, சார் இவன் எங்க ஹஸ்பண்டோட ஆக்சிடென்ட பார்த்தான், அதுல அவர் தவறிட்டார், அதுக்கப்புறம் இவனுக்கு முழுமையா பேச்சு திறனே போயிடுச்சு, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசல, இன்னைக்குதான் இவன் முதல் முறையா பேசினா, அதுவும் நீங்க எல்லாம் சாக போறீங்க அப்படின்னு அம்மா நிஷமா ஏதேதோ வளர்த்துறான். எனக்கு ஒன்னும் புரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஃபீல் பண்ண, மேடம் எங்களால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, உங்க பையனுக்கு மேபி மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு நல்ல டாக்டரா பாருங்க, நாங்க வேணா ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. வீட்டுக்கு வந்த அந்த பையன் இன்னும் பலமா ஏதேதோ பெனாத்திட்டு இருக்கான். கன்ஃபார்மா தெரியுது இவனுக்கு நல்லா பேய் பிடிச்சிருச்சுட்டு. அவங்க அம்மாவை பார்த்து கூட அபியூசிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்றது, அவங்கள டீஸ் பண்றது, மிஸ்பிஹேவ் பண்றது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அவங்க அம்மாவால இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியாம விருட்டுன்னு கட்டில வெட்டி எழுந்தவங்க அப்படியே அவனையும் மலைச்சு பாத்துட்டு இருக்காங்க. அவன் வயிற்றுல ஏதோ வார்த்தைகள் எல்லாம் காட்டுறான். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, முடிஞ்சா பிரீஸ்ட வரவை அப்படிங்கிற மாதிரி சமத்தனாவட்டா சொல்ல இந்த விஷயம் பிரீஸ்டுக்கும் அனுப்பப்படுது. லோக்கல் பிரீஸ்டும் அந்த இடத்துக்கு வராரு. வந்த ஒரு நேரா பையனை பாக்குறதுக்கு ரூம்குள்ள போவாரு. போன அடுத்த செகண்டே அப்படியே செவத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்ப ரிப்பீட் வெளில வருவாரு. இத பார்த்த இவங்க ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போடுது, என்ன பண்றதுன்னே தெரியல. கொல்ல நடிங்க போய் நிக்கிறாங்க. நம்ம ஃபாதருக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு, இது ஒரு டீமனோட சக்தி தான், அது சித்து விளையாட்ட ஆரம்பிச்சிருச்சு, இதுக்கு மேல எங்களால எதுவும் பண்ண முடியாது. வாட்டிகன் சிட்டில இருக்கிற ஒரு பெரிய போப் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷனையும் அனுப்பிடுறாரு. அங்க இருக்கிற பெரிய போப் நம்ம ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்ல அவரு அந்த பையனுக்கான ஃபுல் டீடைல்ஸையும் பாக்குறாரு. அந்த சமயத்துல பெரிய போப், இங்க பாருப்பா இது சாதாரண டீமன் கிடையாது, அங்க லோக்கல்ல இருக்கிற பிரீஸ்டால கூட இந்த பேய ஓட்ட முடியல, நீ இதை ஹேண்டில் பண்ணும் போது பயபத்திரமா ஹேண்டில் பண்ணு அப்படின்னு இவர் அனுப்பி வைக்க, இவரும் அந்த ஊரை நோக்கி வராரு. நம்ம ஹீரோ தான் சாதாரண மனுஷனாச்சு, ரொம்ப கேஷுவலா எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாம நார்மலா அந்த இடத்துக்கு போக அந்த இடத்துல இருக்கிற ஃபாதர் நம்ம ஹீரோ வந்து மீட் பண்றாரு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குடும்பத்தையும் பாக்க போறாங்க. அவங்க அம்மா சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேட்டுட்டு நேரா அந்த பையனை பாக்க போறாரு. அப்பதான் அந்த பையனை நமக்கு திரும்ப காட்டுறாங்க. பயங்கர கொடூரமா என்ன ஒரு தென்னாவிட்டா உட்காந்துருக்கான் பாருங்க, வா உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துட்டு இருக்கான். இவரு கிட்டக்க போயிட்டு எல்லா ஜபத்தையும் பண்ணி பாக்குறாரு. அப்பவும் அவசரவே இல்ல, அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். டக்குன்னு எழுந்து நின்ன ஹீரோ அந்த டீமன் புடிச்ச பையனே பாக்க, என்ன அரைச்சமாவே திரும்ப அரைச்சிட்டு இருக்க போல இருக்கு, புதுசா வேற ஏதாவது ட்ரை பண்ண, அதே மந்திரங்களை சொல்ற, இந்த தடவை நான் உன்ன ஒரு கை பாக்கலான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவர் கையில இருக்க ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லையா பேட்ச், அதை எடுத்து அந்த பையன் முன்னாடி காட்ட, அதையே அந்த பையனும் பாத்துட்டு இருக்கான். அந்த பேட்ச கொஞ்சம் ரைட் அண்ட் லெப்ட்க்கு மூவ் பண்ணி காட்ட அந்த பையன் கண்ணை மூவ் பண்ணாம உடம்பையும் அசைக்காம ரைட்டுக்கு ஒரு விழிகளையும் லெப்ட்க்கு ஒரு விழிகளையும் கொண்டுட்டு வரான். ஒரு கண்ணுல ரெண்டு விழித்திரை இருக்க மாதிரி கண்ணையே அசைக்காம அந்த பேட்சையே உத்து பாத்துட்டு இருக்கான். இவ்வளவு தைரியமான பேயா நீ, யார் நீ அப்படின்னு கேக்க, நான் யாருன்னு தெரியலையா, உன்னோட சாத்தான், உன்ன நரகத்துக்கு கொண்டுட்டு போறதுக்காக வந்திருக்கேன் கேப்ரியல், என்ன தெரியலையா, உன்னோட நைட் மேர்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்தவா அப்படின்னு இவரோட பழைய கதைகள்லாம் சொல்லுது. அதுல இவருக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கும் வருது. இவரு ஃபாதர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ராணுவ வீரரா இருந்திருப்பாரு. அந்த சமயத்துல எல்லாருக்கும் குண்டடிப்படுது, இவரும் அந்த இடத்துல விழுறாரு. இவனுக்காவது தைரியம் இருந்தா வெளியில வாங்கடா அப்படின்னு இவர் எதிரி படையை பார்த்து கூப்பிட அதே வாய்ஸோட அதே டயலாக இந்த பேயும் சொல்லுது, நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, என்ன டீவியேஷன் பண்ணி பண்ணிக்குள்ள எல்லாம் அனுப்பி என்ன சொல்ற மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணாத, ஒரு சேவல கக்கும் பாருங்க. அதை பார்த்த உடனே நம்ம ஃபாதர் வெளியில போயிடுறாரு. லோக்கல்ல இருக்க ஃபாதர் கிட்ட, நீ எப்ப வாது இந்த சாத்தான் முன்னாடி என்னோட பேரை சொல்லிருக்கியா அப்படின்னு கேக்க, உங்க பேரை அந்த பேய் பிடிச்ச பையன் முன்னாடி நான் சொல்லவே இல்ல, ஆனா அவங்க அம்மா கிட்ட சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கு ஃபாதர் அப்படின்னு சொல்ல, அதே சமயத்துல அக்கா காரி தம்பியோட ரூமுக்கு போய் தம்பிய பாக்குறா. அப்ப அவளை பார்த்து ஒரு முறை முறைக்கும் பாருங்க, விழுந்தடிச்சு ஓடுறா. அதே சமயத்துல அங்க இருக்கிற டெலிபோன் ரிங் ஆக அந்த அக்கா அந்த போன் எடுத்து பேசுறா. ஆப்போசிட்ல பேசுறது இறந்து போன இவளோட அப்பா, நீங்க எல்லாரும் சாக போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளுக்கு தூக்கி வாரி போடுது. போனை தூக்கி போட்டுட்டு இந்த விஷயத்த எடுத்துட்டு போய் அப்படியே அவங்க அம்மா கிட்டயும் நம்ம ஹீரோ கிட்டயும் சொல்றா. நீ எதுக்கும் பயப்படாதம்மா, இதெல்லாம் அந்த சாத்தான் செய்யற வேலை அப்படின்னு அவரும் ஆசுவாசப்படுத்துறாரு. சரி இந்த பேய தனியா ஓட்ட முடியாது, அதனால லோக்கல்ல இருக்க அந்த ஃபாதரையும் கூப்பிட்டுக்கிட்டு பேய ஓடுறதுக்கான ஆயத்தங்களை பண்றாரு. இங்க பாருப்பா, முன்னாடி நீ ஏதாவது பாவம் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் மன்னிப்பை கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த பையன் முன்னாடி போயிட்டு, உன்னோட பேர் என்ன, யாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்க, எப்பவுமே நம்ம ஹீரோ தான் பேய் பிடிச்சவங்களை டீவியேஷன் பண்ணுவாரு, ஆனா இந்த தடவை பேய் நம்ம ஹீரோவையே டீவியேஷன் பண்ணுது, அவரோட பாஸ்ட் எல்லாம் திரும்ப திரும்ப சொல்ல நம்ம ஹீரோவுக்கு செம்ம கோபம் ஆயிடுது. அதே சமயத்துல பக்கத்துல நின்றுட்டு இருந்த லோக்கல் ஃபாதர் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு கடுப்போ கடுப்பு, ஓடி போய் அந்த பேயோட கழுத்து நெரிக்க பாக்குறாரு. ஏன்னா அந்த தப்பு பண்ணவரு அவரு தான். இவர் ஃபாதரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு,
அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு சாதாரண வாழ்க்கைய தான் வாழணும்னு ஆசை. நம்ம ஃபாதருக்கோ கடவுள் மேல நாட்டம்ங்கிறதுனால அவளை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அதை தெரிஞ்சுகிட்ட இந்த சாத்தான் இவரையே சம கலாய் கலாய்ச்சிருக்கோம். இது மொத்தத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட அந்த லோக்கல் பாஸ்டர் சொல்லி அழறாரு. நான் இதை பாவம் மன்னிப்பு கேக்கிறதுக்கு கூட யாருக்கிட்டயும் சொன்னதில்ல, ஆனா இந்த டீமனுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா கேக்க, சரினா அந்த பாவத்துக்கும் நம்ம கேப்ரியல் ஃபாதர் மன்னிப்பும் கொடுக்கறாரு. உடனே அந்த லோக்கல் பிரீஸ்டும் கொஞ்சம் சமாதானம் ஆயிடுறாரு. அடுத்து நம்ம ஹீரோவுக்கு மனசுல ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கு. இவரு ஒரு பொண்ண பேய் ஓட்டுறதுக்காக போயிருப்பாரு இல்லையா, அந்த பொண்ணு கூட சூசைட் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவரை கேள்வி மேல கேள்வி கவுன்சில கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கேஸ் இவர் ஞாபகப்படுத்துறாரு. இப்ப பாருப்பா, நான் ஒரு பொண்ண பேய் ஓட்ட போனேன், அந்த பொண்ணுக்கோ எனக்கு முன்னாடி பல பேர் பேய் ஓட்ட போயிருக்காங்க, ஆனா அவங்க எல்லாம் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாத்துருக்காங்க. அதை என்கிட்ட அவ சொல்லணும்னு நினைக்கும் போது, இல்லம்மா நீ ஒரு நல்ல மனநிலை டாக்டரை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு செகண்ட் அவ என்ன சொல்றான்னு நான் கேட்டிருந்தேன்னா, அவ சூசைட் பண்ணிருந்திருக்க மாட்டா, நான் அவளுக்கான டைம் ஒதுக்காததுனால எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்குன்னு அவர்கிட்ட ஷேர் மட்டும் தான் பண்றாரு. பட் அவரு நினைச்சிருந்தா பாவம் மன்னிப்பும் கேட்டிருக்கலாம், பட் ஏதோ ஒண்ணு அவர் அதுல இருந்து தடுத்துரும். இந்த பக்கம் வேட்டிகன் சிட்டில பெரிய போப் இருந்தாரு இல்லைங்களா, அவரு இந்த பில்டிங்க பத்தின ஆராய்ச்சிகளை தொடர்ந்துட்டு இருக்காரு, அதை பத்தின டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிட்டு இருக்காரு. அவரு படிக்க படிக்க அவரோட மூஞ்சே மாறிட்டு இருக்கு. அந்த பில்டிங்ல ஏதோ மர்மம் இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வெளியில ஒரு கிணறு இருக்கிறத நோட் பண்றாரு. அந்த கிணத்துக்கு மேல ஒரு மூடி இருக்கு, அதுல வேட்டிகன் சிட்டியோட சிம்பல் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு, உள்ள இருக்க சிலுவை அதான் கிராஸ், அது தலையில தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதே சமயத்துல வீட்டுக்குள்ள காட்டுறாங்க, அம்மா தூக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. அப்போ இறந்து போனா தன்னோட கணவர் தான் பக்கத்துல இருக்க மாதிரி அவ ஃபீல் பண்றா. இந்த பக்கம் பொண்ணும் பெட்ஷீட் தூக்கி தலை ஃபுல்லா போத்திக்கிட்டு பயங்கர பயத்துல படுத்துட்டு இருக்கா. அதே சமயத்துல நம்ம பேய் பிடிச்ச பையனை காட்டுறாங்க, அவன் ஏதேதோ உளறிட்டு இருக்கான். எதுவுமே சரியா கேட்காததுனால அங்க இருக்கிற லோக்கல் பாஸ்டர் காதை கொண்டு போய் அவன் என்ன பேசுறான்ற மாதிரி கேக்குறாரு. டக்குன்னு அந்த பையன் இவரோட காதை கடிச்சு கீழே தொப்பிடுறான். வீட்டுல இருக்க சிலுவைகள்லாம் தலையில மாறுது. அதே சமயத்துல போர்வைய போத்தி படுத்துட்டு இருந்த அக்காவை தூக்கி அடிக்குது பேய். அவ அங்க இருக்கிற பீரோல மோதி ட்ரெஸ்ஸிங் டேபிளா உடச்சுக்கிட்டு கீழே விழுகுறா. இந்த பக்கம் அம்மாவோட நிலைமையும் தான் கணவனோட கையின் நினைச்சு கைய புடிச்சிட்டு தூங்குற மாதிரி இருந்தா இல்லைங்களா, அதே கை அவளை புடிச்சு பெட்டிலே போட்டு அமுக்குதுங்க. பெட்டே ரெண்டா உடஞ்சு பெட்டுக்குள்ள அவ போற மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு இவ துள்ள துடிச்சிட்டு இருக்கா. அதே சமயத்துல நம்ம ஹீரோவ கட்டுறாங்க, அவர் அந்த கிணத்தோட மூடிய ஓபன் பண்ணாரு இல்லைங்களா, அதுக்குள்ள பாக்குறாரு. பயங்கர கும்மிரட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியல. சரின்னு ஒரு தீபத்தை பத்த வச்சு அந்த கிணத்துக்குள்ள போடுறாரு. அந்த தீபம் விழுக விழுக இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஏன்னா கிணத்துல அடியில இருந்து மேல வரைக்கும் கல்ல அடிக்கி வச்ச மாதிரி வருஷ வரிசையா மண்டை ஓடுகளா இருக்குங்க, ஒரே ஸ்கெலிட்டன்ஸா இருக்கு. அத பார்த்தவருக்கு எப்படி இருக்கும், அதே சமயத்துல கீழே விழுந்த நெருப்பு அடியிலதான் ஆல்ரெடி சல்பர் மீத்தேன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கேஸ் மொத்தமும் பத்தி எரியுது. கடையில இருந்து மொத்த கேஸும் குப்புனை எரிஞ்சு ஒரு தீஜ் வாலையா மேலே எழும்புது. அதே சமயத்துல உள்ள லோக்கல் பாஸ்டரோட காதை கடிக்க நம்ம ஹீரோவும் அவரை போய் காப்பாத்திடுறாரு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஆளுக்கு ஒரு ஒருத்தரை காப்பாத்துறாங்க. நம்ம ஹீரோ அம்மா பெட்டுக்குள்ள மூழ்கிட்டு இருக்கா இல்லையா, அவளை காப்பாத்துறாங்க. அதே சமயத்துல லோக்கல் பாஸ்டரும் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக போராடுறாரு. அந்த சமயத்துல அங்க சாத்தான்களோட நெக கீரல்கள் எல்லாம் இருக்கும், அத பார்த்து இவர் ஜபமும் பண்றாரு. அந்த சமயத்துல நம்ம ஹீரோவும் வந்து அக்காவை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப்பும் பண்றாரு. ஒரு வழியா ரெண்டு பேரையும் காப்பாத்திட்டு ஜபமும் பண்ணி அங்க இருக்கிற ஜப கூடத்துல எல்லாரையும் படுக்க சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னாவே தூங்குறாங்க. அந்த சமயத்துல நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்லட்டுமா, நீ உள்ள அந்த பையனை பாத்துட்டு இருக்கும் போது நான் வெளியில ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன், வா அப்படின்னு இந்த லோக்கல் ஃபாதரை கூட்டிட்டு போயிட்டு அந்த கிணத்தை காட்ட, என்னது இவ்வளவு மண்டை ஓடுகள் இருக்கு, இதுக்கு மேலயா ஒரு சர்ச் இருந்துச்சு, இதுக்கு மேலயா பைபிள் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவரு ஆச்சரியமா கேக்க, ஆமா அந்த காலத்துல யாரெல்லாம் ஆன்டி கிறிஸ்டியன்ஸோ யாரெல்லாம் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறலையோ மொத்த பேரோட தலையை வெட்டி இப்படி அடுக்கி வச்சிருக்காங்க, இது யாரோ ஒரு ராஜா போட்ட உத்தரவு மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அதை கண்டுபிடிச்சாரு. அதுக்குள்ளவே அந்த வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு சீக்ரெட் ஓபன் மாதிரி இருக்குங்க, அது வழியா ஒரு கேவ் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு கதவும் இருக்கு, அந்த கதவுக்கு பக்கத்திலேயே வேட்டிகன் சிட்டியோட குறியீடுகள் சிம்பல்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஒரு வழியா அந்த கதவையும் ஓபன் பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போய் பார்த்தா அங்க நிறைய வின குவியல்களா இருக்கு, எல்லாம் நின்ன மாதிரி உட்கார்ந்த மாதிரி தொங்க விடப்பட்ட மாதிரி சிறையில அடைச்ச மாதிரி நிறைய எலும்பு கூடுகளும் இருக்குது. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, சர்ச்ச பத்தி இந்த பர்டிகுலர் சர்ச்ச பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா, அவருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் புரிய வருது. நம்ம பாஸ்டர் தான் பயங்கர கில்லடியாச்சு, எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸையும் படிக்காம இங்க இருக்கிற ஒவ்வொரு எலும்பு கூடுகளையும் பார்த்து அதோட கண்டிஷன்ஸையும் பார்த்து கரெக்டா இங்க என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி யூகிச்சு சொல்றாரு. மேல ஒரு சாத்தான் அந்த பையனை புடிச்சு ஆட்டிட்டு இருக்கே, அது சாதாரண பேய் கிடையாது, ஒரே நிமிஷத்துல
நேரத்துல பல ஆன்மாக்களை கையாலும் திறன் கொண்டது. ஒரே நேரத்துல அது பல பேர் மேல தன்னோட ஆளுமையை செலுத்தும். பேய் பிடிச்சிருக்குன்னா ஒருத்தனுக்கு தான் பிடிச்சிருக்கும் இல்லைங்களா? ஆனா இந்த பேய் ஒரே நேரத்துல பல பேரை பிடிக்கும். அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாருமே இந்த சாத்தானோட பிடியில இருந்தவங்க. அதே இந்த பக்கம் இருக்கவங்க அந்த சாத்தான விரட்ட நினைச்சவங்க. இங்க சாத்தான் நம்ம கிட்ட வந்து நம்மளையும் பிடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரே பயத்துலதான் அவங்க தனக்கு தானே ஒரு சிறையை ஏற்படுத்திக்கிட்டு அந்த சிறைக்குள்ள இருந்துகிட்டே வெளியில இருக்க சாத்தான ஓட்ட நினைச்சிருக்காங்க. அப்படி நடக்கும் போது ஏதோ ஒரு நேரத்துல இவரு இறந்து போயிருக்காரு. அந்த பேய் பிடிச்சவங்களோட ஜெயில் கதவுகளை திறக்கக்கூடிய சாவி இவர்கிட்டதான் இருந்திருக்கும். அப்போ இவரு சாகும் போது சாவியை எங்க வச்சிருப்பாரு அப்படின்னு கெஸ் பண்ணா, கண்டிப்பா ஆபத்து காலகட்டங்கள்ல ஒரு மனுஷன் சாவி எங்க வைப்பான், டக்குன்னு முழுங்கதானே செஞ்சிருப்பான். அதனால இந்த எலும்பு கூட்டோட வயிற்றுல தேடி பாக்குறாரு. அந்த கேஜ்ல இருக்க எலும்பு கூட்டோட வயிற்றுலயும் சாவி கிடைச்சிருச்சு. அதை எடுத்துட்டு போயிட்டு இப்போ பேய் பிடிச்சவங்களோட சிறை கதவுகளை திறக்க போறாரு. அங்க திறந்து பார்த்தா அங்க சித்திரவதை கூடங்கள் மாதிரி இருக்குங்க. அங்கேயும் பல எலும்பு கூடுகள் கிடக்குது. ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கு. இந்த இஜிப்தியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மம்மி ஸ்டைல்ல இருக்குது. அதுக்குள்ள நிறைய முட்கள் மாதிரி இருக்கு. யாரையாவது ஒருத்தரை அதுக்குள்ள வச்சு ஒரே மூடுதான், ஒரு இடம் பாக்கி விடாம ஈட்டிகள் மாதிரியான கூர்மையான அந்த முட்கள் அவங்கள அதே இடத்துல பலியாக்கிடும். அதே மாதிரி ஒரு சிம்மாசனமும் இருக்கு. அதுல ஒரு பெரிய அரசர் மாதிரி ஒரு எலும்பு கூட உட்கார்ந்து இருக்கு. இந்த பக்கம் காட்டுறாங்க, வாட்டிகன் சிட்டில பாப் எல்லா விஷயங்களையும் படிச்சாரு இல்லைங்களா? அவருக்கு என்னாச்சு ஏதாச்சும் திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுது. அங்க இருக்கிற மொத்த பாப்பும் இவரை பாக்க வந்திருக்காங்க. இதுல ஒருத்தனுக்கு மட்டும் பேய் நம்பிக்கையே சுத்தமா இருக்காது. பேயெல்லாம் இல்லவே இல்ல அப்படின்னு அடிச்சு சொல்லுவான். அவன் சாத்தான் எல்லாம் ஒண்ணும் இல்ல ஃபாதர் அப்படின்னு சொல்ல அவரு வாயிலேயே இவரு ரத்த வாந்தி எடுக்கிறாரு. என்னன்னா சாத்தான பத்தி படிச்சாரு இல்லைங்களா? அதுல இந்த கூண்டுக்குள்ள இருந்த லாஸ்ட் ப்ரொடெக்டர், அந்த பேயெல்லாம் ஓட்டுறதுக்காக தண்ணி தானே கூண்டுக்குள்ள போட்டுக்கிட்டாரு இல்லைங்களா, அவரு தான் லாஸ்ட் ப்ரொடெக்டர். அவரு ஒரு நோட்ஸையும் எழுதி வச்சிருக்காரு. இந்த சர்ச்ல ஒரு பெரிய சாத்தான், பெரிய சாத்தான் ரிலீஸ் ஆயிருச்சு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் யாரு அந்த சாத்தானை எரிக்கிறாங்களோ அப்பதான் அது இந்த உலகத்தை விட்டு போகுன்ற மாதிரி எழுதி இருக்கும். அதை இந்த பாஸ்ட் படிச்ச உடனே உடம்பு முடியாம போயிடுது. இந்த பக்கம் அதே சமயத்துல சர்ச்சுக்குள்ள அம்மாவும் பொண்ணும் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? பொண்ணு அந்த இடத்துல காணும், அம்மா தேடிட்டு போறா. இந்த பக்கம் காட்டுறாங்க, பாஸ்டர் இன்னொரு அறை மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் போறாங்க. அந்த இடத்துல ஒரு ராஜா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு ஒருத்தர். அவரோட எலும்பு கூடுகிட்ட போயிட்டு இவரு தான் லாஸ்டா எக்ஸர்சம் பண்ணவர் அப்படின்னு ஒரு புக்கையும் எடுக்கிறாங்க. அந்த புக்ல என்ன எழுதி இருக்குன்னா, 1475 நூற்றாண்டுல இவர் இந்த பேயோட்டுற வேலைய பண்ணிருக்காரு. அந்த சமயத்துல ஒரு கொடிய சாத்தான் இவங்க எல்லாரையும் ஆட்கொண்டு எல்லாரையும் அழிச்சிட்டு இங்க இருந்து தப்பிச்சிருச்சு, அது இந்த இடத்துலதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காரு. இந்த பக்கம் அம்மா ஒரு இன்ஜெக்ஷன்ல மயக்க மருந்தை எடுத்துக்கிட்டு என்ன தேடிட்டு போறா. அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க, அந்த புக்ல இருந்து நம்ம ஃபாதர் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறார். என்னன்னா இங்க இருக்க மொத்த பேரையும் இப்படி சித்திரவதை பண்ணி மதம் மாறுங்க அப்படின்னு சொன்னது கூட இந்த பேயோட வேலைதான். அந்த ப்ரொபோசிஷன்ல தான் இந்த பேய் பல பேரை ஒரே நேரத்துல ஆட்கொண்டிருக்கு. மொத்த ஆத்மாக்களையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு இது மொத்த பேரையும் அழிச்சிருக்கு. இது பத்தின ஒரு தகவல் வாட்டிகன் சிட்டிக்கும் அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கறத படிச்சிடறார். அப்படின்னா இந்த குகைக்குள்ளே இத்தனை நாளா அந்த பேய் அடைஞ்சு போயிருந்திருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணதுனால அந்த சாத்தான் வெளியில வந்திருக்கு. அந்த சமயத்துல இந்த பையன் போய் அந்த ஹோல்ஸ் வழியா என்ன இருக்குன்னு பாக்க அவன் மேல அந்த சாத்தான் ஏறிடுச்சு. அந்த சாத்தானோட பேரையும் தெரிஞ்சுக்கிறாங்க, அதை எப்படி அழிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு இவ ஏமி ஏமின் பொண்ணை தேடிக்கிட்டே போயிட்டு இருக்கா. கடைசி அந்த பையன் இருக்க ரூம்ல போய் பார்த்தா அந்த பொண்ணு அந்த பையன் கூட நல்லா பேசி சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அம்மாவை பார்த்த உடனே படு கோபம் ஆயிடுறான். டக்குன்னு அவங்க அக்கா கழுத்திய திருப்பி அம்மாவை பாரு அப்படிங்கிற மாதிரி சித்திரவதை படுத்துறான். இந்த பக்கம் போப்ப காட்டுறாங்க, ஒரு ஐசியூல சுயநினைவு இல்லாம படுத்த படுக்கையா இருக்காரு. அதே மாதிரி இந்த பக்கம் காட்டுறாங்க, இந்த சாத்தானோட பேரு ஆஸ்மோடியஸ். இவர் இந்த பக்கம் பேரை படிக்க அந்த பக்கம் பேய் பிடிச்சிருந்த அந்த பையன் ஆன அலறான். அவங்க அக்காவை தூக்கி கண்ணாடியிலே அடிச்சு அந்த கண்ணாடியே சிதறி இவ கீழே விழுகிறான். அந்த சர்ச்சில் இருக்க மொத்த கண்ணாடிகளும் உடையுது. இந்த பக்கம் போப்ப காட்டுறாங்க, சும்மா அவருக்கு மூச்சு பேச்சே இல்ல, எல்லாரும் பத பதச்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல மேல அம்மாவும் பொண்ணும் அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து அவன் கழுத்திலேயே குத்த டக்குன்னு அவன் கத்துறதுல இருந்து விட்டுட்டு மயக்க நிலைமைக்கு போயிடுறான். அந்த சமயத்துல நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறார். இந்த பேய் சாதாரணது கிடையாது, இது உலகத்துல இருக்க மொத்த பேயோட்டுறவங்களையும் ஆட்கொள்ளுது. அவங்க மூலியமா மத்த எல்லார்கிட்டையும் போகுது. இப்போதைக்கு அதுக்கு தேவையானது என்னோட உடம்பு. என்னோட பாவங்கள் மூலியமா தான் அது என் உடம்புக்குள்ள வர ட்ரை பண்ணும். நான் அதுகிட்ட இருந்து தப்பிக்கணும்னா அதுல நான் பாவம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு அங்க இருக்கிற லோக்கல் பாஸ்டர் கிட்ட தன்னோட பாவத்தை சொல்லி மன்னிப்பும் கேக்குறாரு. என்னோட முதல் பாவம், நான் அந்த பொண்ணு என்ன சொன்ன வந்தா அப்படிங்கறத காது கொடுத்து கேட்டிருந்தா அந்த பொண்ணு இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பா. அதை கேட்காம நான் அலட்சியமா போனதுனால அவ சாவுக்கு நானும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி பாவம் மன்னிப்பு கேக்குறாரு. அடுத்த பாவம், நான் மிலிட்டரியில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இவர் கூட போர் புரிஞ்ச எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க, ஆனா இவர் மட்டும் அந்த பேட்டில் ஃபீல்ட்ல இறந்து போன மாதிரி நடிச்சிருப்பாரு. அதனால அவருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும். மத்த எல்லாரும் வீர மரணம் அடைஞ்சாங்க, நம்ம மட்டும் ஒரு கோழை மாதிரி செத்த மாதிரி நடிச்சோமே அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி பாவம் மன்னிப்பு கேக்குறாரு. அதுக்கு லோக்கல் பாஸ்டரும் பாவம் மன்னிப்பு கொடுத்துறாரு. அடுத்த சீன்ல மேல ஏறி போனவங்க அந்த ஃபேமிலி கிட்ட நீங்க விடாம ஜபம் பண்ணுங்க, என்ன நடந்தாலும் விடாதீங்க, ஜபத்தை மட்டும் ஒரு ஆயுதமா கையில எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை பாக்குறாரு. பையன்
விகாரமா கத்துறா. உன் முகமே பிளீட்டா மாறிடுச்சு, என்ன பேயோட்ட வந்திருக்கியா, கொஞ்சம் மேல பாரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் மேல பாக்குறாரு. அந்த இடத்துல அந்த இறந்து போன பொண்ணு அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கா. இந்த சமயத்துல இவர் ராணுவ வீரரா ஒளிஞ்சுகிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு குருவி ஒண்ணு வந்து இவர் மேல உட்காந்துருக்கும். அந்த குருவிய மின்னுட்டு இருக்க மாதிரி அந்த பொண்ணு அந்த இடத்துல பறந்துட்டு இருப்பா. ஒரே நேரத்துல இவருக்கு அந்த சாத்தான் ஞாபகப்படுத்தும், இதெல்லாம் உன்னோட லீலைகள், இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன் ஹீரோ சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் விடாம ஜபிக்கிறாரு, கடவுளோட பேரை சொல்லி ஜபிக்கிறாரு. அந்த பையனும் மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுகிறான். அவனோட உடம்புல இருக்க துணி கொஞ்சம் கொஞ்சமா விலக அதுல ஒரு வார்த்தைகளும் வருது, கடவுள் இங்க இல்லவே இல்ல அப்படின்னு. அவன் வயிற்றுலயே ரத்தத்தால ஒரு மார்க்கிங் பண்ணுது, கடவுள் இங்க இல்லன்னா வேற எங்க இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோட ஹீரோ அந்த பையனை பாக்க. அந்த சமயத்துல அந்த பொண்ணு இருந்தா இல்லைங்களா, அவ உடம்புல அந்த சாத்தான் பூந்து அவ அந்த பில்டிங் மேல எல்லாம் ஏறிட்டு இருக்கா. பில்டிங்கோட டவருக்கே போயிடுறாங்க, சீலிங்ல எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கா. ஒரு ஸ்பைடர் மாதிரியே மேல எல்லாம் தவி தவி போயிட்டு இருக்காங்க. மேல இருந்து குதிச்சவ அப்படியே அவங்க அம்மாவ கழுத்து பிடிச்சு அப்படியே நெரிச்சிட்டு இருக்கா. அதே சமயத்துல லோக்கல் பாஸ்டர் அப்படியே அந்த இடத்துல தூக்கி எறியப்படுற, அப்படியே அந்த இடத்துல அவர் மிதந்துட்டு இருக்கார். அந்த சமயத்துல அங்க இருக்கிற ஸ்கிரீனால அவர் கழுத்துல ஒரு சுருக்கும் விழுது, அப்படியே தூக்கு போடப்பட்ட நிலைமையில அவர் தொங்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல இந்த பையனை காட்டுறாங்க, அவனும் விகாரமா கொடூரமா என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். அப்படின்னு நீ நடக்கிறதெல்லாம் பாத்தல, இங்க இருக்க மொத்த பேரையும் நான் கொல்லட்டுமா, இல்ல ஓன் உடம்புல என்ன ஏத்துக்கிறியா அப்படின்னு சாதா நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க, வேற வழி இல்லாம என் உடம்புல வந்துரு அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிடுறாரு. அந்த சின்ன பையன் உடம்புல இருந்தது, அந்த பொண்ணு உடம்புல இருந்தது, எல்லா ஆவியும் மொத்தமா நம்ம பாஸ்டர் உடம்புக்குள்ள போகுது. அதே சமயத்துல நம்ம போப்புக்கும் போன உயிர் திரும்ப வருது. அவர் ஆல்ரெடி கேப்ரியல் கேப்ரியல் சொல்லிட்டு இருந்தாரு, நான் கேப்ரியலுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லவே இல்ல. ஆனா இந்த தடவை பலத்த சத்தத்தோட கேப்ரியல் கத்துறாரு. டக்குன்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் சுயநினைவு இருக்கிறதுனால நம்ம லோக்கல் பாஸ்டர் கிட்ட இங்க இருக்க ஃபேமிலி மொத்தத்தையும் கூட்டிட்டு போய் வேற எங்கேயாவது விட்டுட்டு என் கையில இருக்க சிலுவைய மட்டும் எடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டளையிட அவரும் அதே மாதிரி பண்றாரு. நம்ம கேப்ரியலுக்கு மொத்தமா அந்த சாத்தா உடம்புக்குள்ள ஆட்கொண்டுடுது. ஒரு முகமே விகாரமா மாறிடுது. ஆனாலும் அவரு தன்னோட கட்டுப்பாட்டை மட்டும் விட்டு கொடுக்கல. சாத்தானோட என்ன என்னன்னா, கேப்ரியலோட உடம்புல பூந்ததுக்கான ரீசன் என்னன்னா, கேப்ரியல் போப்பாண்டவர் கிட்ட போகணும், அவரு உடம்புல சாத்தானோட ஆதிக்கம் தஞ்ச போகணும். போப்பாண்டவர் இந்த உலகத்துல இருக்கிற மொத்த எல்லாரையும் கிறிஸ்துவத்துக்கு மாறலன்னா கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரியான கட்டளையை விதிச்சு மொத்த பேரையும் சித்திரவதை பண்ணணும். அதனால இந்த உலகத்துல இருக்க மொத்த பேரும் கிறிஸ்துவத்தை வெறுக்கணும் அப்படிங்கறதுதான். இதை நினைச்சுக்கிட்டே நம்ம கேப்ரியல் ஃபாதர், நான் உயிரோட இருந்தா தானே அந்த பேய் ஏன் மூலியமா மத்தவங்க கிட்ட போகும், பல முறை சூசைட் பண்ணி நினைக்கிறாரு, எதுவுமே சாத்தியம் இல்ல. அவர் இறங்கி கொஞ்சம் கான்சியஸ் இருக்கும் போதே அந்த குகைக்குள்ள போயிடலாம் அப்படின்னு தன்னை உசுப்பேத்திக்கிட்டே, அதாவது சாத்தான் பிடிச்சிருந்தாலும் தன்னோட நினைவுகளை கொண்டுட்டு வர ட்ரை பண்றாரு. ஒரு சிங்கம் மாதிரி உருமிக்கிட்டே போவாரு. கீழே போனவரு அந்த லாஸ்ட் பேப்டிசம் பண்ண அந்த எலும்பு குடிக்கிட்ட போறாரு. இந்த பக்கம் அந்த லோக்கல் ஃபாதர் அந்த ஃபேமிலியை சேஃப்டியா வேற ஒரு இடத்துல விட்டுட்டு இவரு நேரா நம்ம ஃபாதர் கிட்ட வராரு. அதுக்குள்ள இந்த பக்கம் நம்ம ஹீரோ உடம்புல இருந்த டீமன் போன மாதிரி இருக்கு. அடுத்த நொடி அங்க ஒரு குளம் மாதிரி இருக்குங்க, அந்த குளத்துல இருந்து மேரி மாதா அப்படியே ரேசப்பாரா மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே கடவுளே நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கையெடுத்து கும்பிட போறாரு. கிட்ட கண்ண இறங்கினவருக்கு அப்பதான் தெரியுது அந்த டீமன் மேரி மாதா ரூபத்திலேயே நம்ம கேப்ரியல தாக்க வந்திருக்குன்னு. நம்ம கேப்ரியல போட்டு புரட்டி எடுக்கும் பாருங்க. அதுக்குள்ள இந்த பக்கம் இந்த லோக்கல் பாஸ்டரும் உள்ள வந்துடுறாரு. அவர் வந்து பார்க்கும் போது நம்ம கேப்ரியல் அந்த எலும்பு கூட எடுத்து கீழே போட்டுட்டு அந்த சிம்மாசனத்துல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. என்ன ஃபாதர் ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க, கேப்ரியல்லாம் இங்க கிடையாது, அதுக்கு முதல்ல நான் தான் இருக்கேன் அப்படின்னு அவரை டீவியேஷன் பண்ண பாக்க, இல்ல இல்ல கேப்ரியல் இங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும், அவரை நீ புடிச்சு வச்சிருக்கணும் எனக்கு தெரியும், கேப்ரியல் விட்டு கொடுக்காத, கடவுளோட நாமத்தை சொல்லு, நினைவுபடுத்து, நீ கடவுளுக்காக பிறந்தவன், கடவுளுக்காக சேவை பண்ணிட்டு இருக்கவன், திரும்ப திரும்ப நாமத்தை சொல்லு, நாமத்தை சொல்லு நினைவுபடுத்த லோக்கல் ஃபாதர் வேக வேகமா ஜெபம் பண்றாரு. அந்த சமயத்துல நம்ம ஹீரோட பாடி மேல ரைஸ் ஆகுது, அங்க தீப்பிழம்புகளால சிம்பல்கள்லாம் ஏற்படுது, சிம்பல்லே அடிச்சு கீழே விழுகிறாரு. ஒரே சமயத்துல ரெண்டு ஃபாதருக்கும் ரெண்டு பெண்களோட ஆவிகள் வந்து சித்திரவதப்படுத்துற மாதிரி இருக்கும். சாத்தானுக்கு வெறி எடுக்குது பாருங்க, நம்ம லோக்கல் பாஸ்டரையும் போட்டு புரட்டி எடுக்கும். அந்த சமயத்துல அங்க முள்ளு முள்ளா ஒரு சித்திரவதை பண்ற மம்மி பாக்ஸ் இருக்கும் இல்லீங்களா, அதுக்குள்ள இருந்து நியூடா ஒரு ரத்தத்தால நனையப்பட்ட ஒரு லேடி வெளியில வரா. டக்குனு நம்ம லோக்கல் பாஸ்டர் கழுத்தை புடிச்சு நெரிச்சு தரையோட தரையா அமுக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவர் விடாம ஜபம் பண்ண அந்த உருவம் அப்படியே வெடிச்சு சத்துருது. அதே சமயத்துல இந்த பக்கம் மேரி மாதா ரூபத்துல வந்த கொடிய சாத்தா நம்ம கேப்ரியல விடாம தாக்கிட்டு இருக்கு. டக்குனு நம்ம லோக்கல் பாஸ்டர் அவர் கையில இருந்து சிலுவையை எடுத்து கேப்ரியல் கிட்ட கொடுக்க, அதை எடுத்து மேரி மாதா ரூபத்துல வந்த சாத்தான் மேல அப்படியே வைக்கிறாரு. அது ஸ்ட்ரெயிட்டா போய் அந்த குளத்துல விழுகுது. அந்த குளமே தீ பிளம்புகள் ஆகுது. தீ பிளம்புகள் அந்த சாத்தான ஒரு கட்டு கட்டுது, அதை வெளியில வர விடாம தடுத்துட்டு இருக்கு. அதே சமயத்துல ரெண்டு ஃபாதரும் ஒன்னா சேர்ந்து பயங்கரமான ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல அந்த பேய் நெருப்புகளால வெடிக்கப்பட்டு வானத்துக்கு போய் திரும்ப அப்படியே பூமிக்குள்ள அமுங்குற மாதிரி இருக்கு. அந்த தாக்கத்துல இவங்க கீழேயே விழுந்துடுறாங்க. ரெண்டு பேரும் எழுந்து உட்காந்து நீ இல்லனா என்னால இதை சாதிச்சிருக்க முடியாது அப்படின்னு லோக்கல் பாஸ்டருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு நேரா வேட்டிகன் சிட்டிக்கு வராரு. இங்க போப்புக்கும் உடம்பு சரியாயிடுது, இவர் வருகைக்காக காத்துட்டு இருக்காரு. கேப்ரியல் வந்துட்டியா, நீ அந்த இடத்துல எல்லாம் பறக்கிற மாதிரி எனக்கு பிம்பங்கள் தோன்றுச்சு, ஆனா இதை நீ சாதிச்சிட்ட பத்தியா
இதுக்காக தான் கடவுள் ஒன்ன இங்க ஆயத்தப்படுத்திருக்காரு, நியமிச்சிருக்காரு. நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா சாதிச்சிருக்க முடியாது. நீங்க ஒரு நல்ல கம்பானியன். ஆனா ஸ்பெயின்ல நீங்க இந்த பேப்டிசம் பண்ணும் போது என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு ஃபுல் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு கேப்ரியல் கிட்ட சொல்ல, ஃபுல் டீடைல்ஸ் என்ன கொடுத்துடலாம். இல்ல ஃபைனலா ஒரு ட்விஸ்டான விஷயம் என்னன்னா, அந்த பேய் உங்க ரெண்டு பேரை மட்டும் ஆட்கொள்ளலங்க, இன்னும் 199 சென்டர்ஸ் அதை ஆட்கொண்டிருக்கு. அங்க இருக்கிற சர்ச்ல இருக்கிற அதே மாதிரி ஃபாதர்ஸ் அந்த பேய் இன்னும் புடிச்சு வச்சிருக்கு. எல்லா பேயும் ஓட்டணும்னா நீங்க ரெண்டு பேரால மட்டும்தான் முடியும். நீங்க ரெண்டு பேரும் இந்த வேலையை பாருங்கன்னு அவரு இந்த வேலையை இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துறாரு. இங்கேயே ஒரு சீக்ரெட் பிளேஸும் இருக்குங்க, அதுல ஒரு எக்ஸிபிஷனும் வச்சிருக்காங்க. இது மாதிரி சீக்ரெட்டா வந்த அந்த புக் இருக்கு இல்லைங்களா, எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக ஒரு பெரிய எக்ஸிபிஷனே அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. இதேதான் நம்ம கேப்ரியல் குகைக்குள்ள பாத்தாரு இல்லைங்களா, இன்னும் 199 சென்டர்ஸ்க்கு போய் அங்க இருக்க பேய்களை விரட்டணும். கேப்ரியல் உன்னால பண்ண முடியுமா அப்படின்னு இன்னொரு போப் நம்ம கேப்ரியல பாத்து கேக்க, நம்ம கேப்ரியல் லோக்கல் ஃபாதரை பாக்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடிப்போம்னு கை கொக்குறாங்க. ஃபைனலா ஹெல்லுக்கு போலாமா அப்படிங்கிற மாதிரி காமெடியா ஒரு வார்த்தையை சொல்லி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அடுத்த பார்ட் ரிலீஸ் ஆகும்ங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ அம் மீனு. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள்.